ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், நான் மகேந்திரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகித முறி எண்கள் தொடர்பான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சரி, கிளாஸ் போலாம் வாங்க. என்ன சம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இரண்டு விகித முறி எண்களின் கூடுதல் ஒன்று, அவற்றில் ஓர் எண் 5/20 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் நம்ம வந்து இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். சரி பார்க்கலாம். கூடுதல் ஒன்று, அவற்றில் ஓர் எண் 5/20 எனில் மற்றொரு எண் என்ன? சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன கொடுத்திருக்காங்க? 5/20 பிளஸ் மற்றொரு எண் தெரியாது, ஈக்குவல் டு 1. இப்போ மற்றொரு எண் ஈக்குவல் டு 1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5/20 ஈக்குவல் தாண்டி வலது பக்கம் பக்கம் போனிச்சு அப்படின்னா -5/20 தான் மாறும். அப்போ மற்றொரு எண் ஈக்குவல் டு இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம். கீழே 1 வச்சுட்டு 20 × 1 அதாவது 20 × 1 = 20. இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க, 1 × 5 இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 20 கிடைக்கும். அப்படின்னா மற்றொரு எண் ஈக்குவல் டு 20 × 5 போச்சுன்னா 15/20. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அப்படின்னா 4 × 20 = 15. அப்போ மற்றொரு எண் என்ன பாத்தீங்க அப்படின்னா 3/4. சரிங்களா? அப்போ இந்த 3/4 5/20 நீங்க கூட்டுனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரி வாங்க இதை சரி பார்க்கலாம். சரி பாருங்க, இப்ப பாருங்க, ஓர் எண் 5/20 பிளஸ் மற்றொரு எண் 3/4 ரெண்டையும் கூட்டலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எல்சிஎம் எடுத்து போட்டாலும் போடலாம், இல்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி போட்டாலும் போடலாம். கிராஸ் மல்டிபிளிகேஷன் 4 × 20 பிளஸ் அப்படி போட்டுரும், 20 × 3 = 60 / 4 × 20 = 80. 60 + 20 = 80 இந்த அடிச்சுனா 1 கிடைக்குதா? அப்போ ஒரு எண் 5/20 மற்றொரு எண் 3/4 ரெண்டு விகித முறியங்களையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கிறது அப்படிங்கறது சரி பட்டாச்சு. சரி, அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு சமம் பத்தி பார்க்கலாம். செகண்ட் சமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு விகித முறியங்களின் கூடுதல் 17/4, அவற்றில் ஓர் எண் 5/2 எனில் மற்றொரு எண் என்ன? அவற்றில் ஓர் எண் 5/2 எனில் மற்றொரு எண் என்ன? சரிங்களா? மற்றொரு எண் என்ன? இரண்டு விகித முறியங்களின் கூடுதல் 17/4, அவற்றில் ஓர் எண் 5/2 எனில் மற்றொரு எண் என்ன? இந்த சமயம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா போடலாம் பாத்தீங்கன்னா, இரண்டு விகித முறையின் கூடுதல்
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ்ல